அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, படிக்கும்போதே சம்பளமா? ஆமாங்க, ஆச்சரியமாக இருக்குல்ல, டிப்ளமோ படிக்கும்போதே சம்பளத்தோடு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்னிங் வைல் லேர்னிங் இஸ் பாசிபிள் நவ். எப்படி அப்படின்னா, டாடா எலக்ட்ரானிக்ஸும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தாங்க இதை பண்ண போகிறாங்க. பெங்களூரில் இருக்க நம்மளோட டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்து இப்போது நம்மளோட ஹோசூரில் ஐஃபோன் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ட்ரெயின் பண்ணி நமக்கு வந்து படிக்கும்போதே சம்பளமும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஃபேக்ட்ரிலையும் நமக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, நம்ம வேலையும் செய்ய போகிறோம். அதுக்காக தாங்க இது. என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. அதாவது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கோம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அதே போல தான் இது டிஜிட்டலைஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை கொண்டு வர போகிறாங்க அவங்களோட ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில். ஓகேங்களா? இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன வேணும்? இந்த டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், அல்லது 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். மெயினாக வந்து மாணவியர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை தராங்க, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. மோஸ்ட்டாக 70-80% மாணவியர்களுக்கு தாங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்போ வெற்றிகரமாக இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு 2 லட்ச ரூபாயும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கோர்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸோட டூரேஷன் வந்து 3 இயர்ஸுங்க. ஃபஸ்ட் இயரில் 3 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் செஷன் பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கும். அது எந்தெந்த பாலிடெக்னிக்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து 9 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் இருக்குங்க. இந்த 3 மந்த்ஸ் பாலிடெக்னிக் கோர்ஸ் அப்போ உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு மாதத்துக்கும் 4000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அது போக இந்த 9 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்குங்க இல்லையா, அது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் பயிற்சியுடன் கூடிய வேலை, பயிற்சியும் பெற போகிறீங்க, வேலையும் செய்ய போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளமாக 8750 ரூபா ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அடுத்து 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக்கில் படிக்கிற அந்த 3 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 4250 ரூபாயும், அடுத்து நீங்கள் ட்ரைனிங் அண்ட் ஒர்க்குக்கு போகிறீங்க இல்லையா டாடா எலக்ட்ரானிக்ஸில் 9 மந்த்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 9250 ரூபாயும் ஒவ்வொரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து 3வது வருஷத்தில் 4500 ரூபா வந்து உங்களுக்கு பாலிடெக்னிக் படிக்கிற 3 மாதத்துக்கும், அடுத்து 9 மாதம் வந்து நீங்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸில் வேலை செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு 10000 ரூபாயும் கொடுக்குறாங்க. சரிங்க, இதெல்லாம் எங்கே போய் அப்ளை பண்ணுறது, எப்படி படிக்கிறது, இதனோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தாங்க மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற பாலிடெக்னிக்ஸில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த பாலிடெக்னிக் காலேஜில் டைரெக்டாக போயிட்டு தான் உங்களால் அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ சீக்கிரமாக போயிட்டு அப்ளிகேஷன் போடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கெலமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலமங்கலத்தில் இருக்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் இதுக்கான அட்மிஷன் நடக்குது. அடுத்தது ஊத்தங்கரையில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜில் அட்மிஷன் நடக்குதுங்க. அடுத்தது தருமபுரி மாவட்டத்தில் கடத்தூர் என்ற இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் பாலிடெக்னிக்லேயும் அட்மிஷன் நடக்குது. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஜோலார்பேட்டையில் இருக்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக்லேயும் இதுக்கான அட்மிஷன் நடக்குது. அடுத்து சேலம் மாவட்டத்தில் இருக்க வனவாசியில் இருக்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக்லேயும் வந்து உங்களுக்கு இதுக்கான அட்மிஷன் நடக்குதுங்க. அந்தந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் நேராக போயிட்டு இதுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு இது இந்த சொன்ன சம்பளம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே இந்த கோர்ஸ், அதாவது டிப்ளமோ இன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்க ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக போய் உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. படிக்கும் போதே உங்களுக்கு சம்பளமும் தராங்க, படித்து முடித்ததும் பெண்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, படிக்கும் போதே இங்கே வேலை செய்யும் போதே டாடா எலக்ட்ரானிக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களை டாடா நிறுவனத்தில் பர்மனெண்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் படிக்கும் போதே நல்லா படிங்க, நல்லா வேலையும் செய்யுங்க, நல்லா சம்பளம் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.